பதவி நீடிக்குமா? மேலிடத்தில் கெடுபடி. அண்ணா தலைவர் சேர்ந்து போன. வணக்கம் தலைவரே. இது கொன்னும் குறைச்சல் இல்ல. இது வரைக்கும் விவசாயிங்க தான் போராடிட்டு இருந்தாங்க, இப்ப காலேஜ் பசங்களும் உள்ள வந்துட்டானுங்க. நம்மள வீட்டுக்கு அனுப்பி வச்சிட போறானுங்க. சின்ன பசங்க தலைவரே, நான் கிள்ளி எரிஞ்சிடறேன், நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். இல்லையா, தஞ்சாவூர்ல நடந்தது இப்ப தமிழ்நாடு பூரா நடந்துட்டு இருக்கு. பார்த்து பண்ணு, இல்ல நாடு நம்மளை விட்டு போயிடும். பயிர் பச்சை எல்லாம் காஞ்சி போச்சு. ராமநாதபுரத்துல இருந்து பஞ்சம் புழைக்க நம்ம ஊருக்கு வருவாங்க. ஆனா இப்போ நாங்க எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறோம் ஐயா. சரி, நீங்க கவலைப்படாதீங்க. மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவோம், நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். இப்ப என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். வணக்கம். வணக்கம். வாங்க அமைச்சரே, எப்படி இருக்கீங்க? ஓட்டு கேட்கும் போது வந்தது, இப்போதான் வழி தெரிஞ்சுதா? ஆமாம், என்ன இவ்வளோ தூரம்? உன்னை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னையா, ஊரில் உள்ளவனா ஊரை விட்டு போகிற நிலைமையில இருக்கான். உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பையனுக்கு தான். போராட்டம் ஊர்வலம் சுற்றி திரிகிறான், அது அவனுக்கு நல்லது இல்லை. எதுயா நல்லது இல்லை? மூணு போக விவசாயம் நடந்துட்டு இருந்த ஊரில் இன்னைக்கு ஒரு போக விவசாயம் கூட நடக்க மாட்டேங்குது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் சும்மா இருக்கீங்க. என் பையனுக்காவது இந்த உணர்வு இருக்குன்னு நான் சந்தோஷப்படுறேன். நீ நினைக்கிற மாதிரி இது சந்தோஷப்படுற விஷயமே இல்லை. இதுக்கு பின்னாடி இந்தியாவோட அரசியலே இருக்கு. ஏதோ நம்ம ஜாதிக்காரனாச்சேன்னு வந்தேன். 110 கோடி பேர்ல கொஞ்ச பேர் சாகிறதால இந்த அரசாங்கம் ஒண்ணும் கவலைப்படாது. அதுல உன் பையனும் இருந்துடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். என் வீட்டுக்கு வந்து என் முன்னாடி நின்னு என் பையனுக்கு ஆபத்துன்னு சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த உனக்கு தான் ஆபத்து. மரியாதை கிளம்பியா? ஏண்டா துரசிங்கா,
ஊர்ல நிம்மதியா இருக்கலான்னு வந்தா இம்சையை குடுக்கறானு. ஏய் எவன்டா அவன்? எங்க அப்பாவை வெட்டவா ஆள் அனுப்புன? நீ யாரையாவது வெட்டணும்னா ஆள தேடணும். நான் நினைச்சா இங்கேயே எப்பயே வெட்டி போட்டுருவேன். என்னண்ண நடு ரோட்ல உங்க கழுத்துல அருவா வச்சிருக்கான் ஒரு பொடி பைய, அவன் அங்கேயே வெட்டி போடாம சொல்லுங்க தலைவர. தூக்கி உள்ள போட்டு வாழ்நாள் பூரா நடக்க முடியாம அவன் முட்டிய பேத்துறேன். அவனை ஒன்னும் செய்யக்கூடாதியா? இப்ப மேல கை வச்சம் வச்சுக்க, அவன் பெரிய ஆளாயிடுவான். போராட்டம் ஏன் நடக்குதுன்னு கேட்டு மேலிடத்துல இருந்து புடுங்கல் தாங்க முடியல. டிஎஸ்பி நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. ராணா தரா சொல்லுங்கண்ணா. நீங்க ரெண்டு பேரும் டிஎஸ்பி சொல்றத கொஞ்சம் கேட்டு நடங்க. துரசிங்க அவங்க கேக்குற பணத்தை கொடுத்தனு. சரிண்ணா எனக்கு தேவை, இந்த போராட்டம் நடக்க கூடாது.